இன்றைக்கு நாம நான் முன்னாலே நேற்று கூட நான் சொன்னேன் இந்த கொரோனா நோய் எப்படி நம்மை பாதித்து கொண்டிருக்கிறதுன்னு. ரொம்ப அழகாக வள்ளுவர் மருந்துங்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்லுவார், ஒரு நோயை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும். பொதுவாக நம்மளுடைய உடம்பில் வாதம், பித்தம், கபம் என்ற மூன்று விதமான அதாவது நாடி துடிப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வாத நாடி, பித்த நாடி, கப நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நாடி அதிகமாக துடிக்கிறதோ அந்த நாடியில் அந்த நோய் இருக்கு. இப்போ வாதம் அதிகமானால் அந்த நாடி துடிக்கும்னு சொல்லுவோம், பித்தம் அதிகமாக இருந்தால் பித்த நாடி. அப்படி இந்த மூன்றை சரியாக வைத்து கொள்ளும் பொழுது தான் நமக்கு வந்து நோயுடைய அளவு வந்து குறைந்திருக்கும்ங்கிறது வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. மிகினும் குறையினும் நோய் செய்யும். இதில் எந்த ஒரு தன்மை நம்மளுடைய உடம்பில் குறைஞ்சாலும் நோய் செய்யும், கூடினாலும் நோய் செய்யும். இப்போ உதாரணமாக வாதம்னா நம்ம வாதத்திற்கான உணவு முறை, அந்த உணவில் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிற உணவு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முள்ளங்கி இந்த மாதிரியான உணவுகளை தொடர்ந்து நாம் அதிகமாக எடுத்தோன்னா வாதம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்க்காய்கள், சுரைக்காய், பீர்க்கங்காய் இப்படியான நீர்க்காய்களை எடுத்தால் சளி பிடிக்கும், கபம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்கிறது, எல்லா காய்கறிகளையும் நாம் வந்து சம அளவில் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு இந்த வாத நோயோ அல்லது கப நோயோ பித்த நோயோ வராது அப்படிங்கிறது அடிப்படை. அப்போ மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. குறைஞ்சாலும் நோய், கூடினாலும் நோய். இப்போ நீங்கள் சர்க்கரை உள்ள ஒருத்தர் நோயின்னு நான் சொல்ல மாட்டேன், சர்க்கரை வியாதின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நமக்கு உடலில் அந்த கணையத்தினுடைய வேலைப்பாட்டை சரியாக வைத்து கொள்ளும் பொழுது அது சரியாக இயங்கும். அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோன்னா அதனுடைய அளவு, அதாவது சர்க்கரையினுடைய அளவு, குளுக்கோஸுடைய அளவு வந்து நமக்கு கூடி போகுது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை சரி செய்வதற்காக எடுக்கக்கூடிய மாத்திரைகள், அது அலோபதியோ அல்லது ஆயுர்வேதாவோ சித்தாவோ அந்த மாத்திரைகள் நாம் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது சீக்கிரமாக இந்த சர்க்கரை வியாதியிலிருந்து, நோயிலிருந்து அல்லது அந்த அதனுடைய சமநிலை இல்லாத தன்மையிலிருந்து நம்மளை சீக்கிரம் மீட்டெடுத்துக்கணுங்கிறதுக்காக எதை எதையும் நம்ம சாப்பிடும் பொழுது என்னாகும்னா சர்க்கரையினுடைய அளவு ரொம்ப குறைந்து போகும். அப்படி ரொம்ப குறைந்து போகும்போது என்ன ஆகுது, அது லோ சுகர், அதாவது இருக்கிறதுலேயே சர்க்கரையே இல்லாமல் ஒரு மயக்கத்துக்கு தள்ளப்பட்டு உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து நமக்கு உண்டாகுது. நிறைய ஆனாலும் பிபி நமக்கு ரைஸ் ஆகிடுது, குறைஞ்சி போனாலும் பல்ஸ் டவுன் ஆகி செத்து போகிற நிலைமைக்கு போகிறோம். அப்போ என்ன செய்யணும், இந்த உடலை நாம் கவனிக்க வேண்டும். சும்மா வந்து வள்ளுவரை நாம் ஒரு குரல் ரெண்டு வரி அதுலேயும் வந்து ஏழு சீர் இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உலக மொழிகளில் எல்லாம் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் எது என்று நீங்கள் பார்த்தால் பைபிளுக்கு அடுத்தபடியாக இந்த திருக்குறளைத்தான் சொல்லுவார்கள். அப்படி அளவு அறிந்து எழுதியிருக்கக்கூடிய இந்த குறள் நம்ம வாழ்க்கையில் நாம் நல்லா இருக்கணும், நோயில்லாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வந்து இவ்வளவு சொல்லியிருக்கார். அப்போ அதை மீறி இன்றைக்கு வந்து ஒரு விருந்துக்கு போகிறோம், கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடணும், வயிறு முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும், நோயை தான் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். மிகினும் குறையினும் நோய் செய்யும். அப்போ அதிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்வதற்காக நாம் என்ன செய்யணும், காலையில் ஒரு நாலு இட்லியா ஒரு வடையா அதோட நிறுத்திக்கணும். ஆறு இட்லி ரெண்டு வடை சாப்பிடும் பொழுது நமக்கு அதிகமான வாயு உருவாகும். மதிய உணவில் நீங்கள் ஒரு ஒரு 50-50 கிராம் கீரையா பொரியலா அதில் புரோட்டீன் இருக்கா, அப்படியான அந்த புரோட்டீனோடு கூடிய ஸ்டார்ச் அரிசி சாதம் கொஞ்சமாக, ஒரு கப்பு அரிசி ஒரு பொரியல் ஒரு கூட்டு என்று நாம் என்னை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய இந்த விருந்து முறை அல்லது உணவு முறை வேறு எங்கேயுமே இல்லை. இப்படியான ஒரு உணவு முறைக்கு மூதோர்கள் மூதாதையர்கள் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அகநானூரில் ஒரு பாட்டே இருக்குது, எப்படி காலையில் திருமண விழாவில் இட்லியும் உளுந்தும் வடையும் கொடுக்குறாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டை வந்து ஒரு கவிஞன் பாடி வச்சுட்டு போயிருக்கார், ஒரு புலவர் பாடியிருக்காருன்னு சொன்னால் அளவறிந்து வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கொரோனாவை எதிர்கொள்ளுவதற்கு கூட நாம் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு சில மருந்துகளை நாம் அளவறிந்து எடுத்துக்கணும். இப்போ அண்மையில் ஒரு ஹோமியோபதி டாக்டர் சொன்ன கருத்து நிறைய பேர் நிறைய மக்கள்
அதிகமாக இந்த நெஞ்சு குழாய் எரிச்சலாக இருக்கிறது என்று என்னிடம் மருந்துக்கு வருகிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொரோனா நோய் வந்த பிறகு அவங்க வந்து இந்த இஞ்சியும் பூண்டும் அதிகமாக எடுத்திருக்காங்க. டீ போட்டால் இஞ்சி, காஃபி குடித்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கஷாயம் குடித்தா அதில் பூண்டும் இஞ்சி மிளகு அதிகம். அப்போ என்னென்னா, நம்மளுடைய உணவு குழாய் ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியது, அதில் இந்த இஞ்சியினுடைய தன்மை, காரத்தன்மை, அந்த அமிலத்தன்மை என்ன ஆகும்னா அதனுடைய ஒரு அந்த குழாயினுடைய செயல்பாட்டை நீர்த்து போக செய்யும், ட்ரை ஆக்கிடும். இப்போ ட்ரை ஆகும் பொழுது மறுபடி வேறு ஒரு நோய்க்கு நாம் ஆளாகிறோம். அதனால தான் வள்ளுவர் சொல்லுகிறார், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று என்று சொல்லுகிறார். அந்த எண்ணிய மூன்று தான் வாதம், பித்தம், கபம். இதை அறிந்து நாம் உண்போம், நோயற்று வாழ்வோம். நன்றி.